சென்னையில் வீட்டில் புகுந்து திருடிய கொள்ளையர்களை சினிமா பாணியில் விரட்டிப்பிடித்த காவலர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. சென்னை அசோக் நகரில் முதிய தம்பதிகளின் வீட்டில் புகுந்த கொள்ளையர்கள் பீரோவில் இருந்த சுமார் 30 சவரன் நகைகள், வெள்ளி டம்ளர்கள், கை கடிகாரம் உள்ளிட்டவைகளை திருடி சென்றனர். இதுகுறித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் குற்றவாளிகளை தேடி வந்தனர். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த விக்கி, ராஜேஷ் மற்றும் பிரகாஷ் ஆகிய மூவரும் பெட்டி பெட்டியாக மதுபானங்கள் வாங்கி அருந்தியதோடு நண்பர்களுக்கும் மது விருந்து அளித்ததால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் விக்கியை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் முதியவர்கள் வீட்டில் கொள்ளையில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து சில மணி நேரங்களிலேயே நகைகள் மீட்கப்பட்டு 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். கொள்ளையடிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே நகைகள் மீட்கப்பட்டு 3 பேரை கைது செய்த குமரநகர் காவல்துறையினரை சென்னை பெருநகர காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் நேரில் அழைத்து பாராட்டினார். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிவி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.